ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது சட்டப்பேரவையில் அதிமுகவின் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சருக்கும் தற்போதைய தமிழக மின்சாரத்துறை அமைச்சருக்கும் இடையே நடைபெற்ற காரசாரமான விவாதமும் அதற்கு திமுக கொடுத்த பதிலடியை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். அதிமுகவின் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சரான தங்கமணி அவர்கள் சட்டப்பேரவையில் பேசும்போது, தமிழகம் மின்மிகை மாநிலமாக இருக்க போது தற்போது திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே மின்வெட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டினாங்க. உடனடியாக இதுக்கு பதிலடி கொடுத்த திமுகவின் மின்சாரத்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, போர்க்கால அடிப்படையில் தற்போது நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் இந்த ஆண்டு 6 மாதம் 19 தேதி முதல் 31,480 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கூடுதலாக 33,019 பணிகளை அலுவலர்கள் நிறைவு செய்து இருக்கிறார்கள். 21 தேதி 27,313 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கூடுதலாக 29,477 பணிகள் நிறைவு செய்து இருக்கிறார்கள். மின்மிகை மாநிலம் என எதை வைத்து நீங்கள் சொல்றீங்க? கடந்த ஆட்சியில் தமிழ்நாட்டில் 2,42,000 விவசாயிகள் மின் இணைப்புக்காக ஏன் காத்திருக்கிறார்கள்? உங்களிடம் மின்சாரம் உபரியாக இருந்திருந்தால் காத்திருக்கும் 2,42,000 விவசாயிகளுக்கு நீங்க மின் இணைப்பு கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு இவங்க சரியான பதிலடியை கொடுத்தாங்க. உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கிற ஒட்டுமொத்த கணக்கு தான் சொன்னோம். இப்போ 10 நாட்கள் பிரிந்தெடுக்கப்பட்டு அந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அந்த பணிகளுடைய தொடர்ச்சிகள் குறிப்பாக வந்து 19 தேதி 31,480 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு 33,019 பணிகளை மின்வாரியத்தினுடைய அலுவலர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். 21 தேதி 27,313 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கூடுதலாகவே 29,477 பணிகளை நிறைவு செய்திருக்கின்றார்கள். ஆக 9 மாதங்கள் பராமரிப்பு பணிகள் செய்யாதனால இப்போ அந்த பணிகளை சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த மின்தடைகள் மின்வெட்டுகள் ஏற்படுகின்றன. ஆக இந்த 10 நாட்களுக்குள் இந்த பணிகள் முழுவதுமாக சீரமைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் மின்வெட்டே இல்லை, மின்தடையே இல்லை என்ற நிலையை மாண்பு தளபதி அவர்கள் அரசு உருவாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.